ஜோமண்டபம் பரலோ பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு உம்முடைய கிருபைகளை எண்ணி பார்ப்பதற்கு உம்முடைய தயவை ருசி பார்ப்பதற்கு கர்த்தாவே நீ கொடுத்துருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி என் நாவில் இருக்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. எல்லா சூழ்நிலையிலையும் உம்மை துதிக்கக்கூடிய உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய உம்மை நன்றி சொல்லக்கூடிய இருதயத்தை கர்த்தாவே நீ எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தகப்பனே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பந்தியை இசிலுவையில் செய்த உபகாரங்களை நினைவு கூறும்படியாக நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜபத்தையும் இந்த ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வாதம் தருகிறபடியாக உமக்கு நன்றி. நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும்படியாக நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னீரே. உம்மை நினைவு கூறும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு பூர்ண கிரயத்தை சிலுவையில் செய்தீரே. அதை எண்ணி பார்க்கும்படியாக நன்றி செலுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய தயவு இரக்கம் அனுகூலம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை பாடுவோம். பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுப்போம். இரண்டு ஜப குறிப்புகளுக்காக அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம். இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசு எந்தன்மைப்பார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அவரே எந்தன் நேச நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசு எந்தன்மைப்பார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அவரே எந்தன் நேச நான் தாழ்ச்சி அடைவதில்லை. குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. இயேசு எந்தன்மைப்பார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அவரே எந்தன் நேச நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசு எந்தன்மைப்பார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அவரே எந்தன் நேச நான் தாழ்ச்சி அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, அவர் எந்தன் ஆத்துமாவை தேற்றி, அவர் எந்தன் ஆத்துமாவை தேற்றி, நீதியின் பாதையில் நடத்தி என்னை, நீதியின் பாதையில் நடத்தி. குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. இயேசு எந்தன்மைப்பார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அவரே எந்தன் நேச நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசு எந்தன்மைப்பார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அவரே எந்தன் நேச நான் தாழ்ச்சி அடைவதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கு பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படே, மரண இருளின் பள்ளத்தாக்கு பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படே. தேவரீர் என்னோடு இருக்கிறீ, தேவரீர் என்னோடு இருக்கிறீ. கோளும் உம் தடியும் என்னை தேற்றும், உம் கோளும் உம் தடியும் என்னை தேற்றும். குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. இயேசு எந்தன்மைப்பார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அவரே எந்தன் நேச நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசு எந்தன்மைப்பார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அவரே எந்தன் நேச நான் தாழ்ச்சி அடைவதில்லை. சத்ருவின் முன்பு ஒரு பந்தி என்னையால் அபிஷேகம் பண்ணி, சத்ருவின் முன்பு ஒரு பந்தி என்னையால் அபிஷேகம் பண்ணி, பாத்திரம் வழிந்தோட செய்தி, பாத்திரம் வழிந்தோட செய்தி, பரலோகில் இடம் ஒன்று தந்தி, பரலோகில் இடம் ஒன்று தந்தி. குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை.
இயேசு எந்தன் மேய்ப்பர் எனக்கு ஒன்று குறைவில்லை. அவரே எந்தன் நேசர் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசு எந்தன் மேய்ப்பர் எனக்கு ஒன்று குறைவில்லை. அவரே எந்தன் நேசர் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. நம் சபையிலே வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே அதை அனுசரிப்பதற்கு சற்று கூடாத காரியமாக இருக்கிறபடினாலே இப்படி வெள்ளிக்கிழமை ஆன்லைனில் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கலாம் என்று நான் திட்டமிட்டேன். அது என்னோட மனதுக்கும் நன்றாகப்பட்டது. ஏன்னா அநேக மக்கள் வீட்டில் கர்த்தருடைய பந்தியை அனுசரித்தாலும் பாஸ்டரோடு இணைந்து ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற மாதிரி எடுக்கிறது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இதை நான் செய்கிறோம். கர்த்தருடைய பந்தியை நான் அனுசரிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி என்னோடய வார்த்தையை கேட்பதனால் வரும் சொல்லப்பட்டுக்கிறது. எந்தளவுக்கு வார்த்தையை கேட்குறோமோ, வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்கிறோமோ எதிர்பார்க்கிறோமோ அதன் விளைவாக தான் சுகமோட வாழ்க்கையின் பங்காக வருகிறது. கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கும் பொழுது ஒரு சடங்காச்சாரமாக அனுசரிக்கிறதுனாலே என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் அது ஏற்படுத்தி கொடுக்க போவது கிடையாது. கொரிந்து சபையில் வரங்கள் இருந்தது, வல்லமைகள் இருந்தது, ஆனால் வியாதியில் அநேகர் இருந்தார்கள், அநேகர் மரித்தும் இருக்கிறாள் விதம் சொல்கிறது. ஏன் இருக்கிறது என்றால் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று அவர்கள் நிதானித்து பார்க்கவில்லை. கர்த்தருடைய சரீரத்தில் நம்முடைய சரீர சுகத்துக்கு தேவையான கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்கள் நிதானித்து பார்க்கவில்லை. இதன் நிமித்தம் சொல்லப்பட்டுக்கிறது கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாத நிமித்தம் உங்களை அநேகர் பலவீனரும் வியாதிப்பட்டவரும் நித்திரையும் அடைந்திருக்கிறாள் விதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய சரீரத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 103 நமக்கும் மிகவும் தெரிந்த ஒரு சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதேன்னு இருக்கு. மறவாதே என்றால் அப்படியே எண்ணிட்டு போவது கிடையாது. ஆமாம், சில வேளை அவனுடைய பாவங்களை சுமந்தார், வியாதியை சுமந்தார், அப்படி எண்ணிட்டு போவது கிடையாது. அதன் வாழ்க்கையின் பங்காக எடுப்பது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், பஸ்காவை நித்திய நியமமாக அனுசரி நினைத்துப்பார் என்று சொன்னார். நினைத்து பார்க்கென்றால் அந்த சம்பவங்களை அப்படி எண்ணி பார்ப்பது, அதை செயல்முறைப்படுத்துவது. ரெண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லிட்டு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்கியிருக்கிறான்னு விதம் சொல்லுகிறது. எந்த சிலுவையில் நம்முடைய பாவத்தை தீர்த்தாரோ அதே சிலுவையில் நம்முடைய வியாதிகளையும் அவர் தீர்த்திருக்கிறான்னு விதம் சொல்லுகிறது. அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்தி ஆவியை மீட்டிருக்கிறார், சரீரத்தை உழுத நிலம் போல கொடுத்து நம்முடைய சரீரத்தையும் சுகமாக வாழ்வதற்கான கிரயத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அநேக நேரத்தில் விசுவாசிகள் வியாதியாக இருப்பதும் கர்த்தருடைய சித்தம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வியாதி தெய்வ சித்தம் அல்ல, சுகம் தெய்வ சித்தம், ஆரோக்கியம் தெய்வ சித்தம், நல்வாழ்வு தெய்வ சித்தம். மற்ற 8 ஒரு குஷ்டரை வந்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உமால் ஆகுங்கிறான். சொஸ்தமாக்க உமால் ஆகும் தெரியுது, ஆனால் சித்தம் இருக்கிறதான் தெரியல. அதான் இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனை. ஆண்டவரால் சுகமாக்க முடியும் தெரியும், ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் தெரியும், ஆனால் எனக்கு செய்வாரா என்று அவர்கள் தெரியவில்லை. அநேக மக்களுடைய மனதில் என்ன இருக்குது என்றால் கர்த்தர் சில நேரத்தில் வியாதியும் கொடுத்து நமக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார், நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு அவருக்கு ஏற்ற விதத்தில் நம்மை நடத்துவதற்காக சில நேரத்தில் வியாதியை கொடுத்து அது ஒரு மறைமுகமான ஆசீர்வாதமாக கொடுத்து தேவன் நம்மை சிச்சிக்கிறார் என்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு நாளும் புல்லாங்கினால் நம்மை சிச்சிப்பது கிடையாதுன்னு விதம் சொல்கிறது. என் சகோதரரே மோசம் போகாதிருங்கள், தேவன் ஒருவனையும் தீய காரியங்களால் பொல்லாப்பினால் நம்மை சோதிப்பது கிடையாதுன்னு இருக்கு. வியாதி தீமை, சுகம் நல்லது, ஆரோக்கியம் நல்லது, தீர்க்காயுசு நல்லது. நமக்கு வர வேண்டிய எல்லா தீமையும் அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். உலக மனிதன் கூட சொல்கிறான், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறான். ஒரு குறைவில்லாத செல்வம், கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் நல்ல பிள்ளைகள் இருந்தாலும் நாம் நோயில்லாமல் இருக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் தேவன் சிலுவையில் அந்த குறைவற்ற செல்வத்தையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சுகம்னு வரும் பொழுது அவருடைய இருதயம் தீவிரிக்குது, வாஞ்சை காமிக்குது, ஆர்வம் காமிக்கிறார். மற்ற 8 படித்து பார்த்தீங்கன்னா மலைப்பிரசங்கம் பேசுகிறார். மலைப்பிரசங்கம் பேசி கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குறார். குஷ்டரோகி என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களில் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் 10 தூரத்திலேயே தீட்டு தீட்டுன்னு கத்தணும். இயேசுடைய வார்த்தையை கேட்குறான், அவரிடத்தில் வருகிறான், ஆண்டவர் அவனை சித்தமுண்டு சொஸ்தமாக என்று சொல்லி அவனை தொடுகிறார். தொட வேண்டிய அவசியமே கிடையாது,
வாயில் சொன்னாவே போகும். ஒரு வார்த்தையை வல்லமை உள்ளது, அனுப்பின காரியமாகும்படி வாக்கிய செய்யக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தை. இருந்தாலும் தேவன் அவனை தொடுகிறார். ஏன் தொடுகிறார் என்றால், ஒரு வேண்டா வெறுப்போடு அவர் சுகமாக்கலை, உன்னை சுத்தமாக்க நான் அந்தளவுக்கு விருப்பமாக இருக்கிறேன் என்று அவனை தொடுகிறார். அவருடைய கரம் அவன பட்டு அவனை சித்தமுண்டு சுஸ்தமாகுகிறார். அதுக்கப்புறம் ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன். இஸ்ரேல் மக்களுடைய மனதில் என்ன இருந்தது என்றால், சுகம் நமக்குரியது, சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று நினைத்தார்கள். புரஜாதி மக்களுக்கு சுகம் கிடையாது என்று நினைத்தார்கள். சுகம் கிடையாது, அவர்களெல்லாம் நரகத்துக்கு விறகு கட்டையாக தான் தேவன் படைச்சிருக்கிறாங்க எண்ணம் இருந்தது. அப்படி இருந்த ஒரு புரஜாதி மனிதனுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான் என்று அவன்கிட்ட வந்தவொடனே ஆண்டவர் சொல்கிறான், நான் வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குவேங்கிறார். அப்போ சொல்கிறான், ஆண்டவர் வீட்டுக்கெலாம் வர வேணாம், ஒரு வார்த்தை சொன்ன போதும் அவன் சுகமாகுகிறான். அவன் சுகமாகிறான், அவனையும் சுகமாக்குறார். முதல்ல இருக்கிறவன் யூதன், அடுத்த சுகமாகிறவன் ஒரு புரஜாதி சுகமாகிறான், அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சுகமாகிறார், பேதுருடைய மாமியார் சுகமாகிறா, காய்ச்சலிருந்து சுகமாகிறாங்க. அதுக்கப்புறம் திரள் கூட்டமான மக்களை சுகமாக்குறான்னு வேதம் சொல்கிறது. இந்த வசனம் வாசிப்போம், 8 முதலேருந்து வாசிக்கிறேன். 2 அப்படி குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றால், உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அப்படி கீழே 5 இயேசு கப்பர்நோமில் பிரவேசித்த பொழுது நூற்றுக்கதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்றால், அப்படி அவன் சுஸ்தமாகிறான். அதுக்கப்புறம் 13 சுஸ்தமானான் இருக்கு. 14 இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று, அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். 16 அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார். பிணியாளிகள் அத்தனை பேரையும் சுகமாக்கினார். தெரிந்தெடுக்கப்பட்ட சில மக்களை சுகமாக்கலை. இவன்கிட்ட குறை இருக்கா, இவனை சுகமாக்கலாமா, இவனை சுகமாக்கக்கூடாதா, வீட்டில் சண்டை போட்டு வந்தானா, சண்டை போடாமல் வந்தானா, இவன் சுத்திகரிக்கப்பட்டு வந்தானா, சுத்திகரிக்கப்படாமல் வந்தானா, அப்படிலாம் பார்க்கலை. அவரிடத்தில் வந்த அத்தனை பேரையும் கத்தர் சுகமாக்கலை. சுகம்னு வரும் பொழுது கத்தர் மக்களை சுகமாக்க தீவிரம் காமிக்கிறார். கத்தர் இன்றைக்கு சிலுவையிலும் மிகப்பெரிய கிரயத்தை கொடுத்துருக்கிறார், நம் சுகமாவதற்கு, ஆரோக்கியமாவதற்காக. அதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, 28 அவர் அக்கறையில் கெர்சனேர் நாட்டில் வந்தபொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பிரேத கல்லறையில் புறப்பட்டது. கெனசரத்து கடலில் இருக்க சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கெர்சனேர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு பிடித்திருந்த 2 பிரேத கல்லறையில் புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவராக இருந்தபடியினால் அந்த வழியில் ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்களையும் கத்தர் சுகமாக்கிறார். கத்தர் எல்லாரையும் சுகமாக்கிறார். சுகம் என்பது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளின் அப்பமாக இருக்கிறது. பல வகையில் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சுகத்துக்காக நாம் ஒரு கிரயம் செய்து சுகத்தை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் மத்தியில் தவறான எண்ணம் இருக்கிறது, தேவனனை சுகமாக்குவதற்காக நான் ஒரு வாரம் உபவாசம் இருக்க போகிறேன், தேவனனை சுகமாக்குவதற்காக 40 உபவாசம் இருக்க போகிறேன், தேவனனை சுகமாக்குவதற்காக நான் இதை செய்ய போகிறேன், தேவனனை சுகமாக்குவதற்காக அதை செய்ய போகிறேன் என்று இவர்கள் சில கிரியைகளை செய்து அந்த கிரியைகளுக்கு தேவன் சுகத்தை ஒரு பிரதியுத்தரமாக கொடுக்குறாருங்க எண்ணம் இருக்கிறது. சுகம் தேவனுடைய கிருபை. கல்வாரி சிலுவையில் நமக்கு வேண்டிய அத்தனை காரியத்தையும் தேவன் கிருபையாக கொடுத்துருக்கிறார். நான் ஒன்று செய்கிறேன், அதற்கு தேவன் மறு உத்தரவு கொடுத்து தேவன் சுகமாக்குறார் என்றால் அது கிருபை கிடையாது, நம்முடைய செயலுக்கு தேவன் கொடுக்குற கூலியாக மாறிடும். நீங்கள் உபவாசிங்க, வேதவாசிங்க, ஜெபிங்க, அதெல்லாம் நல்லது. ஆனால் இதன் அடிப்படையில் கத்தர் நம்மை சுகமாக்கவில்லை, அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்கியிருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அதை நினைவு கூறும்போதெல்லாம் எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேலே வந்தது, எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேலே வந்தது என்று கத்தருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கும் போதெல்லாம் அந்த மரணத்தின் மூலமாக உண்டாயிருக்கிற ஜீவனையும் நாம் தெரிவிக்கிறோம். அந்த உணர்வோடு இந்த பாடலை பாடி கத்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்கலாம். என் இயேசு தேவா,
என் பாவம் போக்க பரிகாரியாகி பலியானீரே, என் ஏசு தேவா, என் பாவம் போக்க பரிகாரியாகி பலியானீரே. என்ன செய்வேன் இதற்கீடாக நான், கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். என்ன செய்வேன் இதற்கீடாக நான், கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். என் ஏசு தேவா, என் பாவம் போக்க பரிகாரியாகி பலியானீரே. என் ஏசு தேவா, என் பாவம் போக்க பரிகாரியாகி பலியானீரே. சரீரம் முழுதும் காயங்களால் தலையில் முள்மூடி குத்தியதா, சரீரம் முழுதும் காயங்களாம் தலையில் முள்மூடி குத்தியதாம், சாட்டையில் அடித்த வேதனையும் சீலுவை மரத்தின் பாரத்தையும், சாட்டையில் அடித்த வேதனையும் சீலுவை மரத்தின் பாரத்தையும் எனக்காய் தங்கின என் தேவனே, என் மீது உம் அன்பு தெரியதே. எனக்காய் தங்கின என் தேவனே, என் மீது உம் அன்பு தெரியதே. என்ன செய்வேன் இதற்கீடாக நான், கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். என்ன செய்வேன் இதற்கீடாக நான், கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். என் ஏசு தேவா, என் பாவம் போக்க பரிகாரியாகி பலியானீரே. என் ஏசு தேவா, என் பாவம் போக்க பரிகாரியாகி பலியானீரே. அன்பால் அணைக்கும் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தது என்னால் தானே, அன்பால் அணைக்கும் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தது என்னால் தானே. தேவாவுன் பாதங்கள் ஆணிகளால் ஆரையப்பட்டதும் என்னால் தானே, தேவாவுன் பாதங்கள் ஆணிகளால் ஆரையப்பட்டதும் என்னால் தானே. கல்வர்கள் மத்தியில் கோரமாக மரத்தில் தொங்கி நீ என்னால் தானே, கல்வர்கள் மத்தியில் கோரமாக மரத்தில் தொங்கி நீ என்னால் தானே. என்ன செய்வேன் இதற்கீடாக நான், கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். என்ன செய்வேன் இதற்கீடாக நான், கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். என் ஏசு தேவா, என் பாவம் போக்க பரிகாரியாகி பலியானீரே. என் ஏசு தேவா, என் பாவம் போக்க பரிகாரியாகி பலியானீரே. கையில அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். பிதாவாகிய தேவனே, என் மேலிருந்த மிகுந்த அன்பினாலே என் வேதனைகள், நோய்கள், வலிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் வைத்து இயேசுவை வியாதிக்குட்படுத்தி இயேசுவின் தழும்புகளால் என்னை சுகமாக்கியிருக்கிறேன். இப்பொழுதும் எனக்காக பிக்கப்பட்ட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை நான் போஜனம் பண்ணும் பொழுது
இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையே போஜனம் பண்ணுகிறதாக விசுவாசிக்கிறேன். என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என் சரீரத்தின் அவயங்கள் முழுவதும் சுகமடைகிறது, பலனடைகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை போஜனம் பண்ணுகிறேன். ஆமேன். கையில் திராசரத்தை எடுத்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. நான் பாவி அல்ல, நீதிமான். தேவனே என்னை நீதிமானாக மாற்றி தேவனே என் நீதியாகவும் இருக்கிறபடியால் எனக்கு ஒரு கேடு வராது. இப்பொழுதும் எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சரசத்தை பானம் பண்ணும் பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம், வியாதி போன்ற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே நம்ம துதிக்கிறோம். நம்முடைய மரணத்திற்காக நன்றி. அந்த மரணத்தின் மூலமாக உண்டாயிருக்கிற ஜீவனுக்காக நன்றி. ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இது சடங்காச்சாரமாக தேவனை நாங்கள் பங்கெடுக்கவில்லை. நம்முடைய சரீரத்திலையும் நம்முடைய ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் பங்கெடுக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் சரீரம் முழுவதும் சுகமடைந்திருக்கிறது. எங்கள் சரீரம் முழுவதும் ஆரோக்கியமடைந்திருக்கிறது. எங்கள் சரீரம் முழுதும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று எங்களை விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட தகப்பனே நம்ம துதிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனோட ஆவியின் பிரமாணம் எங்கள் சரீரம் முழுவதும், சரீரத்தின் அவயங்கள் முழுவதும் கிரியை செய்து வியாதியை, பலவீனத்தை, சுகவீனத்தை நீக்கி சரீரம் முழுவதையும் உயிர் பெற செய்கிறபடியாக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் சுகம் எங்கள் வாழ்க்கையின் பங்காக இருக்கிறதுக்காக நன்றி. சுகம் எங்களோட வாழ்க்கையின் உரிமையாக இருக்கிறதுக்காக நன்றி. உடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு நீ சந்தோஷப்படுவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்கள் சுகமாவதை, ஆரோக்கியமாவதை, ஆரோக்கியத்தை பெற்று அனுபவிப்பதை நீர் விரும்புகிறீர். அதுக்கான எல்லா கிரயத்தையும் அப்பா செய்திருக்கிறீர். அதுக்காக நமக்கு நன்றி. இந்த நேரத்தில் கூட தகப்பனே நம்ம துதிக்கிறோம். இதில் பங்கெடுத்த மக்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும், வியாதிகள் பலவீனத்திலிருந்து விடுதலை பெறட்டும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் உயிர் பெற வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஜீவனடைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பிந்தின் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவன் சொல்லப்பட்டிருக்கிறதே. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒவ்வொருடைய சரீரங்களையும் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்கள் வியாதியிலிருந்து வெளியே வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பூரண ஆரோக்கியத்தை பெற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு என்று சொன்னீரே. உடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தில் பானம் பண்ணியிருக்கிற எங்களுக்கு ஜீவன் இருக்கிறதுக்காக நன்றி. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிறபடியாக நமக்கு நன்றி. எங்கள் சரீரம் முழுவதும் உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எங்கள் குடும்பத்துக்குள்ளே, எங்களோட ஊழியத்துக்குள்ளே, எங்களோடு இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ளே வியாதிப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது என்பதை அறிவிக்கிறோம். அவர்களுக்குள்ளே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. இயேசு நாமத்தில் அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே மாம்சமாக இருக்கா நன்றி. பெரியோர் சிறியோர் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் கர்த்தாவை பூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும். ஒரு தீமையை அணுகாதபடி பாதுகாக்கிறக்கா நன்றி. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே. அந்த வார்த்தை இயேசு நாமத்தில் அப்படியே உறுதிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தக்கூடாது. கர்த்தா வியாதிகளை சேதப்படுத்துகிற மக்களாக எங்களை மாற்றுகிறக்கா நன்றி. எங்களுக்குள்ளே நம்முடைய சுவாசம், நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் சுவாசத்துக்குள்ளாக கர்த்தாவே நம்முடைய ஜீவன் ஆதிக்கம் செலுத்துகிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட தகப்பனே நம்ம துதிக்கிறோம். உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வியாதியை இயேசு நாமத்தில் வேரோடு சபிக்கிறோம். பட்டுப்போக வேண்டும் என்று சொல்லுகிறோம். இருந்த இடமே இல்லாத அளவுக்கு மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். மக்களுடைய மனதில், எண்ணத்தில் அந்த வியாதியுடைய
சிந்தையே இல்லாமல் போக வேண்டுமா ஜெபிக்கிறோம், மறக்கடக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாதை நிறுத்துகிற கர்த்தர், இயேசுவின் நாமத்தில் அந்த வாதை நிறுத்தி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மக்களுடைய வாழ்க்கையில் இந்த உயிர் சேதம் ஏற்படாதபடி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஜீவன் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிசாசுடைய வஞ்சனைகள், மனிதருடைய வஞ்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சிதைந்து போவதாக, இல்லாமல் போவதாக. உலகம் சேமத்தை அடையட்டும். உலகத்தில் கர்த்தாவே வியாதியின் பிடியிலிருந்து மக்கள் விடுதலை பெறட்டும். உலகத்தை நேசித்தீர்னு சொல்லப்பட்டதே, இவ்வளவாய் குமாரனை கொடுத்து உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, நீ அன்பு கூர்ந்த இந்த உலகத்துக்குள்ளாக வியாதிக்கும் நோய்க்கும் இடம் கிடையாது என்பதை அறிவிக்கிறோம். இயேசு நாமத்தில் உன்னுடைய சுகமும் உடைய ஜீவனும் உடைய ஆரோக்கியமும் உடைய வல்லமையும் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு நாமத்தில் வியாதிகள் நீங்கட்டும், வியாதிகள் பட்டு போகட்டும் கர்த்தாவே, வியாதிகள் பட்டு போகட்டும். அத்தி மரத்தை சபித்த இயேசுவின் நாமத்தில் இந்த கொரோனா வைரஸை, COVID-19 வேரோடு பட்டுப்போ என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகும்னு சொல்லுகிறோம். எங்கள் பகுதியில் விசுவாசிகள் வாழுகிற ஒவ்வொரு பகுதியிலையும் அது செயலிழந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு மக்களுடைய தேவனை அறியாத மக்களுக்கும் விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. சுகம் உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே, எமக்கு நன்றி. அதே போல் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும், விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தெய்வ ஜனங்கள் அற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறுவார்களாக, சுகத்தை பெறுவார்களாக என்று சொல்லுகிறோம், ஆரோக்கியத்தை அடைவார்களா என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. அந்த குடும்பத்துக்கு தெய்வன் தயவு காமிக்க வேண்டுமா, இரக்கம் காமிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய செய்கிறீர், அதற்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிற இந்த வேலையில்லாத திண்டாட்டத்திற்காக வருகிறோம். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாக முடியா ஜெபிக்கிறோம். வேலைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஞானத்தை, திறமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமணத்துக்காக காத்திருக்கிற மக்கள், கர்த்தாவே திருமணத்திற்காக நீண்ட நாள் காத்திருக்கிற பெண் பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு கிருபையை கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய மனதிலுக்கு வேதனைகள், காயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே சமாதானம், சந்தோஷத்தை ஏற்படுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாகவும் நிம்மதி உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரஜாதி மத்தியிலே அவர்கள் இல்புரலாக இல்லாமல் கர்த்தாவே ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், கணவன் மனைவி உறவு பலப்படட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சுகமும் ஆரோக்கியம் இருக்கட்டும். நலங்கத்திற்குள்ளே சுகமும் அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருப்பதாக என்று சொன்னீரே, அந்த வார்த்தை அப்படியே இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக நம்முடைய கிருபைகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தையும் கிருபையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவீராக. குறிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்து இந்த செய்திகளை கேட்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்படி விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். எந்த நோக்கத்திற்காக தேவன் அவர்களை பிரித்தெடுத்தீரோ அந்த நோக்கங்கள்லாம் நிறைவேறட்டும். குறைவில்லாத வாழ்க்கை வாழட்டும். கர்த்தர் இப்படி செய்கிறே, இதை காமக்கு நன்றி ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தரோட ஆசீர்வத்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களை கிருபையாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டையிட கடவர், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலே வாழ வைப்பாராக, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.